சாப்டர் ஒன்று நான் எழுதியிருந்தப்போ அப்போ வந்து நமக்கு தியேட்டரிக்கல் அனுபவத்தை கம்மியாக தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அப்போ கொரோனா காலம், அப்போ யூடியூப் வியூவர்ஸு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் நான் வந்து உண்மையிலே வந்து சாப்டர் டூவில் ஃபுல்லாக எஃபோர்ட்டை போட்டுட்டு வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸோடைய ஆரவாரம், எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க, வைப்ரேட் ஆகிடுறாங்க. தேவையான வகையில் நான் உழைச்ச உழைப்புக்கு அந்த பாடல்கள் தேவையான பிளேஸில் இருக்குது. இப்படி எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர் இசையமைப்பாளர் ரவிபாசனுக்கு தான் நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? அகிலவன் எழுதிருந்தீங்க, அப்புறம் வந்து இந்த தூஃபான் எழுதிருந்தீங்க, தூஃபான், அப்புறம் இது சுல்தானா பாட்டு எழுதிருந்தீங்க, மூணுத்துல எது உங்களுக்கு ஃபேவரட்? அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகும், ஆமாம் லவ் சாங் நல்லா இருக்குது. எனக்கு அம்மா அகிலவன், ஏன்னா அதில் வந்து அழுதிடும் அகதிகள் சிரிப்பு நீ எழுதிப்பேன். ஏன்னா போராளிகள் படம் இப்போவும் நம்ம மனசில் நிற்கிறது என்ன, படத்தோடைய எண்டில் வந்து அந்த அம்மாவுடைய பிடிவாதத்தை பற்றி தானே சொல்கிறாங்க. ஒரு இது வந்து ஒரு பெரிய இதே கிடையாதுங்க, அம்மாவுடைய பிடிவாதத்தால் ஏற்பட்ட ஒரு கதை. அந்த ராகி இன்னும் உயிரோடு மீண்டு வரணுங்கிற அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்காங்க போது எனக்கு அந்த அம்மா தான். ஏன்னா நான் போன சாப்டர் ஒன்றுலேயும் நான் கருவினியில் என்னை சுமந்து எழுதிப்பேன் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு மனசில் நிற்குது. ஆயிரம் படைகளும் முரசு தான் முழங்கியே வரட்டுமே, ஒருவனாய் வெல்லடா உனக்கு நீ ஆயுதம் உலகிலே. ஏன்னா இது மாதிரி தான் நம்ம அதுலேயும் ட்ரை பண்ணியிருப்போம். மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் வென்று வா மகனே அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இது ரெஜிஸ்டர் இருக்குது. அப்புறம் இது தூஃபான்ல பயங்கரமாக எழுதுன, அது பெரிய அனுபவம். ஏன்னா அந்த பாட்டை நான் எழுதும்போது என் கூட யாஸ் சார் வந்து உட்காந்துட்டு ராக்கிங் ஸ்டார் கூட சேர்ந்து தான் நான் ஒர்க் பண்ணேன். பல ஆப்ஷன்ஸ் எழுதி எங்களுக்கே வந்து அது விஷுவலுக்கு மேட்சாக இருக்கணும், அதே நேரம் வந்து அவருக்கு உண்டான அந்த பவர் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக பயங்கரமாக ரைமிங் செட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆப்ஷன் பண்ணியிருப்போம். பெரிய கஷ்டம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது தமிழ் தான். ஏன்னா ஒரு தேசிய இது அளவுக்கு நிகரானது சங்க பலகையை தாங்கி நிற்கிற இந்த தமிழ் மொழியை அவங்க எல்லாருமே ஆர்வம் எடுத்து விரும்புகிறாங்க, நம்ம இலக்கியங்களை விரும்புகிறாங்க, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃப்ரீடம், கம்பல்சரி ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ராக்கி ஸ்டாரே எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு, எனக்கு வந்து அவ்வளவு என்கரேஜ் பண்ணார். அந்த அவருடைய அந்த உந்துதல் மியூசிக்டருடைய சப்போர்ட்டு தான் என்னை இந்த அளவுக்கு வந்து அந்த கஜ வீரம் காட்டும் நிஜ கலிங்கனே அப்படிங்கிற அந்த வேர்டெல்லாம் வந்துச்சு. சொல்லப்போனால் இது மட்டும் படம் மட்டும் போராளிகள் இல்லை, இந்த கூட்டமே போராளிகள் கூட்டம் தான். அதனால் டீமாக தான் நாங்கள் செயல்படுவோம். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்டும் அமேசிங். தேர்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் வெரி அமேசிங். ஒரு ஒரு விஷயமும் வைப்ரேட் தான் ஆகுது. நல்லா எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ஃபார் மியூசிக் டைரக்டர், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஆஃப்டர் தென் டைரக்ஷன் சூப்பர், லிரிக்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சாங்லேயே வந்துட்டு அம்மா சாங்கு அந்த தீரா தீரா, ஸோ அது வந்துட்டு ஒரு வைப்ரேட்டான விஷயங்கள் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் பாசிட்டிவ், எவ்ரி திங் பாசிட்டிவ். தேட்டரில் பார்க்கும்போது ஆக்சுவலி நிறைய தேட்டரில் நான் இருந்திருக்கேன், எல்லாருமே வந்துட்டு பேசுவாங்க. பக்கத்தில் இருந்துட்டு ஏதோ ஒரு சாப்டர் ஓடுதுன்னா அதில் வேறு மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்க டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் இங்கே இதில் வந்துட்டு அப்படி இல்லை. ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கா ஸ்டில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் யாருமே பேசாமல் ஃபுல் வாட்சிங்கில் இருந்தாங்க. இட்ஸ் அ கிரேட், நல்லா இருந்தது. ஆக்சுவலி தமிழ் சாங்ஸ் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம், இது கன்னட டப்பிங் ஆக்சுவலி. ஆனால் அது கன்னட டப்பிங்கே இல்லை. இல்லை மதுர கவி அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். லிரிக்ஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த முயற்சி கொஞ்ச நஞ்ச இல்லை, வேற லெவலு. அவர் ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டு வித வச்சிருக்கிறாரு, அது இப்போ மரமாக வளர்ந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு KGF டூவில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ரெண்டு சாங் பண்ணார், இப்போது செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டில் அவர் தான் ஃபுல்லாக பண்ணுவார், அது நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி அவரோட தமிழ் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வெளியில் வரணும், எல்லா பற்றுதல் எல்லாருக்கும் வரணும். தமிழ் உலகத்துக்கும் அவர் வந்துட்டு நல்லா வரணும். ஏன்னா தமிழ் உலகத்தில் நிறைய அவர் சீனியர். ஆக்சுவலி இத்தனை வருஷமாக அவர் கஷ்டப்பட்டு இந்த படத்து மூலியமாக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறாரு. இது மூலியமாக நிறைய படங்கள் அவர் பண்ணுவார். என்னோடய வாழ்த்துக்கள். நான் சின்ன பையன் தான், இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.